தாய்மொழிக்கு முக்கியத்துவம். தமிழ்மொழியில் கல்வி பயின்று இன்றைக்கு முதன் முதலாக ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கின்ற திருமதி ஸ்ரீபதி என்பவர் உரிமையியல் நீதிபதியாக தேர்வு பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கான அரசாணையாக தமிழ்மொழியில் படிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்கின்ற அந்த அரசாணை விதைத்தவர் முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள், வளர்த்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சருடைய இந்த அரசாணையின் மூலமாக ஜவ்வாது மலையே இன்றைக்கு சமூக நீதி வாசம் கொண்டு இன்றைக்கு வீசி கொண்டிருக்கின்றது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். கட்டமைப்பு என்று வரும்பொழுது முத்தமிழிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நூலகத்தை எழுப்பியதன் மூலம் அதில் தன்னுடைய இரு விழிகளையும் இழந்த சகோதரர் ஸ்ரீகாந்த் என்பவர் போட்டித் தேர்விலே பங்கு பெற்று இன்றைக்கு அவரும் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு வங்கியினுடைய துணை மேலாளராக பணியாற்றுகிறார் என்கின்ற அந்த பெருமையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உரியது என்கின்ற வகையில் தங்களது அனுமதியோடு விடை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு புதிய அலுவலகம் கட்டுவதற்கு உரிய இடத்தினை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இடம் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கட்டடத்திற்கான செலவு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் கட்டடம் கட்டும் பணி தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர் பி உதயகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, பெரிய பிள்ளா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாவட்ட திருமங்கலம் தொகுதி திருமங்கலத்தில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகம் அரசு பள்ளிகள் இப்போ நடைபெற்று கொண்டு வருவதால் அங்கே புத்தகம் சீருடை போன்ற பொருட்கள்லாம் வைப்பதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதால் அங்கு பணிபுரியும் அலுவலர்களுக்கும் சிரமம், பள்ளி மாணவர்களுக்கும் சிரமமாக இருப்பதால் உடனே இடத்தை தேர்வு செய்து அந்த புதிய மாவட்ட கல்வி அலுவலக கட்டடம் கட்டி தருமாறு தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல உடனடியாக அதுக்கான இடம் பார்க்கின்ற வேளையில் நாங்கள் இறங்கியிருக்கின்ற கண்டிப்பாக அதை உடனடியாக நாங்கள் கட்டி தருவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். விநாயகன் 18 மாண்புமிகு உறுப்பினர் ஜெ கருணாநிதி, மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் அவர்கள்.